எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரை 2025 சனிப்பெயர்ச்சியாக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுறேன் ஜோசியரை, இது உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது. உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை. கடன் ஆகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது. பெரிய பாவம், நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணலை, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறக்கும். சரி, இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான், சரியில்லை, அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2025 சனிப்பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்றைக்கி இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீனராசிக்கு போக போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா June 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறார். இந்த சனி பகவானோட பெயர்ச்சி, அதாவது சனி பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறார். இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2025 மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஆகிறார். இப்போ வந்து சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார். அதாவது அர்த்தாஷ்டம சனியாக சனி இருக்கார். இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா ஜோசியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டது தான். சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது அஷ்டம சனியோட பலன்களில் பாதி கொடுத்துருவார். 8ல் இருந்தால் அஷ்டமோ, 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டமோ, அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள் உடம்பு போட்டு ஆட்டி வச்சுருக்கோம், உடல் பிணிகளை கொடுத்துருக்கோம், வீட்டில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கோம். 10 ரூபா சம்பாரிச்சோன்னா 12 ரூபா மருத்துவ செலவாகுது, மேற்கொண்டு நான் 2 ரூபா கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதில் நான் எங்கள் குடும்ப செலவு நடத்துறது, அதுக்கும் 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் ஊரை சுற்றி கடன் கண்ணி ஆகிப்போச்சு. எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னே இருக்குது. அடிக்கடி வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கும் பாதி நாள் லீவ் போட்டு கெட்ட பேர் வாங்கி வச்சுக்கிறேன். ஆஃபீஸுக்கு போனாலே, என்னப்பா இன்றைக்கி அதிசயமாக ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு பிள்ளை பொண்டாட்டி எல்லாத்துக்கும் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போலியா அப்படின்னு நக்கல் தையாண்டி பண்ணுற அளவுக்கு நம்ம பொழப்பு போயிடுச்சு. இப்படி தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வாட்டி வதைக்கும். அப்படியே கொஞ்சம் சுயஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்திருந்தாலும் கூட உங்களோட சொந்த உடல்நிலை அப்படிங்கிறது சோர்வை உண்டாக்கியிருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா தொப்பை போட்டு உடம்பு பெருசாக போயிருக்கும். ஒரு மாடிப்படி ஏற முடில, இறங்க முடில, ஒரு அல்சர் உபாதை வந்துருச்சு, தொண்டையில் புண்ணு வந்துருச்சு, சாப்பிட்டது செரிக்கலை, ஏப்பம் வரமாட்டேங்குது, வயிறு உப்புசமாயிடுது, இந்த மாதிரி வியாதிகள் அப்படிங்கிறத சனி நிச்சயமாக கொடுத்துருப்பார். ஒரு கல்யாண வீட்டில் போய் பந்தியில் உக்காந்தோம்னா இலபுல்லாக பதார்த்தமாக இருக்கும். ஆனால் நமக்கு எதையுமே திங்க தோணாது, வாய் தான் கேட்கும் வா வான்னு, வயிற்றுக்கு ஒத்துக்காது. அப்போ என்ன பண்ணுறது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு கொஞ்சம் ஓரமாக ரசஞ்சாதத்துட்டு மூடி வச்சுட்டு நோவாமல் எழுந்திரிச்சு வந்துட வேண்டியதான். இப்படி தான் உடலை போட்டு ஆட்டி படைச்சிருக்கார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லி எலும்பு மாதிரி ஆகி போயிருந்திருக்கும், ரொம்ப இளைச்சி போயிருந்திருப்போம். பார்க்குறவெல்லாம் கேட்பான், என்னடா சக்கரை வியாதி இருக்கா உனக்கு அப்படின்னு. அந்தளவுக்கு உடம்பை வாட்டினது தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது. அதுமாரி குறிப்பாக தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய கண்டம் வச்சுருக்கோம். தாயாருக்காக பெரிய செலவு அப்படிங்கிறதும் பண்ணியிருப்பீங்க. இப்போ சனி பகவான் வந்து 5வது இடத்துக்கு வரார். 5வது வீடு அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சம சனி வந்து நற்பலன்களை எவ்வளவு கொடுக்குதோ கெடுபலன்களையும் அவ்வளவு கொடுக்கும். இந்த கெடுபலன்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஜோசியரேனா, இருக்குது. அதாவது 5வது இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், உங்கள் முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்கள் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்கள் புத்திரர் உங்களோட பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ இவங்க எல்லாத்தையுமே நாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நமக்கு வாரி கொடுப்பார். என்ன ஜோசியரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாதந்தோறும் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தடவையாவது போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வசிக்கிற இடத்துல குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்குங்க. அது மாதிரி
அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் மாமிச உணவுகள் அப்படிங்கிறது தொடவே கூடாது. முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை, அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விரதம் அப்படிங்கிறத முறையாக கடைபிடித்து முன்னோர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை படையலிட்டு அவங்கள மனசார வணங்கணும். சில பேருக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கேன், நான் வந்து படையெல்லாம் செஞ்சு வணங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அன்னைக்கும் அசைவ உணவுகள் சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு குளித்து முழுவிட்டு முன்னோர்களை நினச்சி மனசார வணங்கிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் மதிய உணவு எடுத்துக்கணும் ஒவ்வொரு அமாவாசையிலும். இது முன்னோர்களை குளிர்விக்கக்கூடிய வேலை. அதே மாதிரி அவர்களோட திவசங்கள், இந்த தர்ப்பணங்கள்லாம் முறையாக கொடுக்கணும். அதேமாரி குலதெய்வத்தையும் திருப்திப்படுத்திடணும். அடுத்து புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த புத்திரஸ்தானத்தை நாம் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? என் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் தான் நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே நான் என்ன திருப்திப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதுமாரி பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு சில இடங்களில் ஆதரவற்றோர் பள்ளிக்கூடம்லாம் இருக்கும், அங்கே போயிட்டு ஏதோ மாதத்தில் ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச உதவி, ஒரு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுக்கறது, ஏதோ சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சாலே உங்களோட இந்த புண்ணிய கணக்கை பார்த்து கூட்டி கழித்து சனி வாரி கொடுப்பாரு பாருங்க, நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது முன்னோர்களோட பாவம், முன்னோர்களோட புண்ணியம் ரெண்டையுமே நம்ம தலையில் கட்டுவார். முன்னோர்கள் பாவம் செஞ்சுருந்தா அது நம்மளை சேரும், முன்னோர்கள் புண்ணியம் செஞ்சுருந்தா அந்த பலனும் நம்மளை சேரும். அப்போ இந்த முன்னோர்களோட பாவம் அப்படிங்கிறத அவங்க கழிக்க முடியாது, அவங்க இல்லை. அதுக்காக தான் அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது, குலதெய்வத்துக்கு தேவையானதை செய்கிறது, இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டோன்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்கிறதுக்கு தக்கன நீ கெஞ்சி கேட்டும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் சர்வசாதாரணமாக உங்களுக்கு வாரி கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது இது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அப்பமா உங்களையே கூட சண்டை வரக்கூடிய வாய்ப்பு. ஒரு எழுத்து பேசுகிறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, ஒரு கல்லூரிக்கு போகாமல் ஏதாவது கட்டடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் தெண்டமாக ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்களை கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு இழுத்து பிடிங்க. அதுக்காக கண்டிச்சுக்கிட்டு இருந்தால் எழுத்து தான் பேசுவாங்க இந்த காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 7-8 வந்துடுவார், அஷ்டமத்துக்கு வந்துடுவார். காசு போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எங்கடா இன்னொருத்தனுக்கு அன்னதானம் பண்ணுறது, நமக்கே வேணாவது அன்னதானம் பண்ணால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காசு போனால் மட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கர்ம வினைகளின்படி இருந்துருச்சுன்னா காசு பணத்தையும் சனி பகவான் கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 11-2-7 இந்த மூணு வீட்லேயும் விழுவுது. லாபத்தில் சனி பகவான் பார்வை விழுதுன்னா லாபம் குறைய தான் செய்யும். அது செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, போகிற வேலையாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லாபம் குறைய தான் செய்யும். 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 8 ரூபா தான் கிடைக்கும். அதனால் புது முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம், பரவாயில்ல. கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு நம்ம கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணி செலவுகளை சுருக்கிக்க வேண்டியது தான். இந்த காலகட்டத்தில் புது முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது. அதுமாரி 2வது வீட்லேயும் சனிப்பார்வை விழுது அப்படிங்கிறப்ப கணவன் மனைவிக்குள்ளே சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, வேறு வழி இல்லை. 7வது இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், அதுலேயும் சனிப்பார்வை விழுது அப்படிங்கும்போது வரன் தேடக்கூடியவர்களுக்கு இது ஒரு கற்காலம் அப்படின்னே சொல்லலாம், பொற்காலம்னு சொல்ல முடியாது. வரன் அமையாது, வெட்டியாக நம்ம தான் 10 இடத்துல போய் பொண்ணு பார்த்தேன், 20 இடத்துலேருந்து மாப்பிள்ளை வந்தாங்க, டீ காப்பி போட்டு கொடுத்தேன், இப்படி தான் வெட்டி செலவாகுமே தவிர எதுவும் நடந்த மாதிரி இருக்காது. அதுமாரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கே வரன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, குடும்பம் வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் செலவுகள் இல்லாமல் சுருக்கிங்க. அதுமாரி இந்த காலகட்டத்தில் யாராவது சொந்த பந்தத்துலேருந்து வருவாங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் முடிச்சு கொடு, என் பொண்ணுக்கு ஒரு பையன் இருந்தால் பார்த்து கொடுன்னு. கிட்டே கூட போகாதீங்க, எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் பார்த்துங்கன்னு ஒரு கும்பிடு போட்டு போங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நாம் ஏதாவது முயற்சி செஞ்சு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க போக நம்மளோட நேரம் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும், பழி நம்ம மேலே விழுந்துடும். நம்ம நல்லது நினச்சி தான் செஞ்சு வைப்போம், ஆனால் தேவையில்லாத பழி நம்ம மேலே விழுந்து போவோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத குடும்பம் வரைக்கும் தவிர்த்துருங்க. பத்திரிக்கை வச்சாங்களா, சந்தோஷமாக வரேன், சாப்பிட்றேன், கல்யாணத்தில் கலந்துக்கிறேன், மொய் வைக்கிறேன், நல்லபடியாக வரேன், அதோடு முடிச்சுக்கிங்க. மற்றபடி புது முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம்.
தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மறக்காமல் செய்யணும். அதே மாதிரி அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் மாமிச உணவுகளை தவிர்க்கணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் ஆடை தானம் செய்யுங்க. இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.